எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? S-400 என்பது 1990களில் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் தரையில் இருந்து வானத்தில் பறக்கும் வான் ஏவுகணை அமைப்பு ஆகும். இதை சர்பைஸ் தியர் மிசைல் என்று சொல்வார்கள். 2007 ரஷ்யாவில் S-400 ராணுவ சேவையில் சேர்க்கப்பட்டது மற்றும் இந்த புதிய தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளின் முதல் பட்டாலியன் போர் கடமைகளை ஏற்றுக்கொண்டது. இது தற்போது உலகில் எங்கும் நிறுத்தப்பட்டுள்ள மிகவும் மேம்பட்ட மற்றும் சிறந்த வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது ட்ரோன்கள் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரை அனைத்தையும் அழிக்கும் திறனை கொண்டது. S-400 திரையம் ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றை முதல் தவணையாக மாஸ்கோ இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தால் கோபமடைந்த அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என மிரட்டியுள்ளது. S-400 ட்ரயம் பியர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்றால் என்ன? S-400 ட்ரயம் என்பது ஒரு மொபைல் தரையிலிருந்து வானத்திற்கு ஏவம் ஒருவான் ஏவுகணை அமைப்பாகும். இது போர் விமானங்கள் UAVக்கள் அதாவது பைலட்கள் தேவைப்படாத அன்மான்ட் ஏரியல் வெஹிகள்கள் நீண்ட தூரம் பறக்கும் ஏவுகணைகளை வானத்திலே வெடிக்கச் செய்யும் திறன் கொண்டது மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் இருந்து நாட்டிற்கு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும் திறனை கொண்டது. S-400 சிஸ்டத்தின் திறன்கள் என்ன? S-400 மாஸ்கோவை தளமாக கொண்ட அல்மாஸ் மத்திய வடிவமைப்பு பணியகத்தால் தயாரிக்கப்பட்டது. இது மல்டி பங்க்ஷன் ரேடார் அட்டானாமஸ் டிடெக்ஷன் அதாவது தானே எதிரி ஏவுகணைகளை கண்டுபிடித்து அதை அழிக்க முடிவு செய்தல் மற்றும் டார்கெட்டிங் சிஸ்டம் அதாவது தானே ஆபத்துக்களை குறியிட்டு தாக்குதல். ஆண்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம் அதாவது எதிரி போர் விமானங்களை அழிக்க ஏவுகணைகளை ஏவி விடுதல் மற்றும் கமாண்ட் சென்டர் ஆகியவற்றுடன் வருகிறது. இந்த ஏவுகணை அமைப்பு 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எந்த ஒரு வான் இலக்கையும் தாக்கும் திறன் கொண்டது. அதாவது கோயம்புத்தூரில் எதிரி விமானத்தை கண்டறிந்தால் அதை சென்னையில் இருந்தே அழிக்க முடியும். இந்த ஏவுகணை கோவை மற்றும் சென்னைக்கு இடையே உள்ள தூரத்தை சுமார் 100 வினாடிகளில் கடந்துவிடும். இது ஒரே நேரத்தில் 36 டார்கெட்டுகளை அதாவது இலக்குகளை கண்டறிந்து அவைகளை அழிக்க முடியும். இது 5 நிமிடங்களுக்குள் செயல்படுத்தப்படும். இது தற்போதைய மற்றும் எதிர்கால வான் பாதுகாப்பு பிரிவுகளான விமானப்படை ராணுவம் மற்றும் கடற்படை ஆகியவற்றில் ஒருங்கிணைக்கப்படுவதற்கான வசதிகளை கொண்டது. பல டார்கெட்டுகளை அதாவது இலக்குகளில் ஈடுபட S-400 நான்கு வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. ஆகஸ்ட் முதல் ஏவுகணை 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான்வழி டார்கெட்டுகளை தாக்கும். இதற்கிடையில் மற்றொரு ஏவுகணை 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது மற்றும் அதிக தொலைவில் உள்ள வான் இலக்குகளை இடைமறிக்க செயலில் உள்ள ரேடார் ஹோமிங்கை பயன்படுத்துகிறது. இப்போதெல்லாம் ரேடார்களிடமிருந்து தப்பிக்க நவீன விமானங்கள் பல எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை பயன்படுத்துகின்றன. என்னதான் கருவிகளை பயன்படுத்தினாலும் S-400 இன் ரேடார்களிடமிருந்து தப்பிக்க முடியாது. அது எப்படியும் இலக்குகளை கண்டறியும் திறன் கொண்டவையாக இருக்கிறது. இன்னும் பல நவீன எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் இருக்கிறது. அது என்ன செய்யும் என்றால் எதிரியின் ரேடாரை ஜேம் செய்யும், அதை குழப்பிவிடும். ஆனால் S-400 இருக்கும் ரேடார்களையும் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளையும் எதிரிகள் ஜேம் செய்ய முடியாது. இந்த வகையான ஜேம் செய்யும் முயற்சிகளை தடுக்க மேம்படுத்தப்பட்ட மின்னணு கருவிகளோடு S-400 அமைப்பு வருகிறது. மேலும் 2 நடுத்தர தூர சர்பேஸ் டியர் ஏவுகணைகள் உள்ளது. அவைகள் அதிவேக போர் விமானம் போன்ற வேகமாக நகரும் இலக்குகளை தாக்கும். 120 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட வான்வழியை அந்த ஏவுகணைகள் கண்காணிக்கும். மற்றொரு ஏவுகணை தற்போது சோதனையில் உள்ளது. இது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிக் டு கில் என்பது கைனடிக் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு டார்கெட்டை வீழ்த்தும் திறனை குறிக்கிறது. அதாவது இந்த ஆயுதங்கள் வெடிகுண்டை வைத்துக்கொண்டு டார்கெட்டுகளை அழிப்பதில்லை. அதற்கு பதிலாக அதிக வேகத்தில் நேரடியாக டார்கெட்டை மோதி அதை அழித்துவிடும். அப்படியென்றால் அதனுடைய துல்லியத்தை பாருங்கள். அதனுடைய காம்படிட்டர்ஸ் அதாவது அதன் போட்டியாளர்களுடன் ஒப்பிடுவது எப்படி?
குளோபல் செக்யூரிட்டியின் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால், இந்த S-400 ரஷ்யாவின் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பின் முக்கிய அம்சமாக செயல்படும். மேலும் இனிமேல் ரஷ்யாவில் இந்த திரையம் மட்டுமே தயாரிக்கப்படும் ஒரே அமைப்பாக இருக்கும். இது நெருங்கிய தூரம், மிடில் தூரம் மற்றும் நீண்ட தூர பாதுகாப்பை வழங்கும். S-400 இன் போர் திறன்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகம் முழுவதும் இதற்கு ஈடு இணையில்லை என்று ரஷ்யா கூறுகிறது. அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட டெர்மினல் ஐ ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் குறுகிய தூரத்திற்கு மட்டுமே பாதுகாப்பு கொடுக்கும். அதனால் நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறனற்றது என்று அந்த ரிப்போர்ட் கூறுகிறது. இந்த அமெரிக்க ஏவுகணைகள் ஒரு பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பாக மட்டுமே இருக்கிறது. மற்ற வான்வழி இலக்குகளில் இருந்து வரும் ஆபத்துகளில் இருந்து அது நாட்டை பாதுகாக்க முடியாது. S-400 ஏவுகணைகளின் மற்றொரு மிகவும் பிரபலமான திறன் அதன் பெயர் அண்டர்பர்கெட் திறன் ஆகும். அது என்னவென்றால், ஒருமுறை எதிரியின் டார்கெட்டை மொப்பம் பிடித்துவிட்டால் அந்த டார்கெட்டை அதன் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் லாக் செய்து கொள்ளும். பின்னர் அந்த டார்கெட் எங்கே சென்றாலும், எப்படி சுத்தி சுழன்று சென்றாலும் அதை விடாமல் துரத்தி அழித்துவிடும். இது 27 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள எதிரியின் அச்சுறுத்தல்களையும் முறியடிக்கும். அதிகபட்ச டார்கெட்டுகளை அழிக்கும் திறமையை பொறுத்தவரை S-400 அதன் காம்படிட்டர்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு மிஞ்சும். இன்னும் ஒரு நம்ப முடியாத திறன் என்னவென்றால், 10 மீட்டர் மட்டுமே உயரத்தில் ஒரு ஏவுகணையோ அல்லது எந்த எதிரி விமானத்தையும் அழிக்கும் திறன் கொண்டது. 10 மீட்டர் உயரத்தில் பறப்பதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உள்ளது. 10 மீட்டர் உயரத்தில் அதுவும் அதிக வேகத்தில் பறக்கும் எதையும் அழிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் S-400 அதையும் செய்ய முடியும். உலகத்தில் 10 மீட்டர் உயரத்திற்கு கீழே 1000 கிலோமீட்டர்கள் வேகத்தில் பறக்கும் எந்த ஒரு விமானமும் இல்லை, எந்த ஒரு ஏவுகணையும் இல்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கொண்டால் S-400 அடித்துக்கொள்ள எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை என்று ஒரு ரஷ்ய நிபுணர் கூறியதாக குளோபல் செக்யூரிட்டி சொல்கிறது. இந்தியாவின் தேவைகள் என்று வரும்போது அதன் நீண்ட தூர வான் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எஃபிசியன்ட் அதாவது திறன் கொண்ட மற்ற எந்த ஒரு சிஸ்டமும் பக்கத்தில் வர முடியாது. அதுபோக இந்த விலையில் கிடைக்கக்கூடிய மற்ற சிஸ்டமும் கிடையாது. S-400 இன் திறன்களோடு ஒப்பிடும்போது எந்த ஒரு வழக்கமான மேற்கத்திய அமைப்புகளோடு ஒப்பிட முடியாது. ஒப்பிடக்கூடிய மேற்கத்திய அமைப்புகள் முதன்மையாக ஏவுகணைகளில் இருந்து மட்டுமே பாதுகாப்பு தர முடியும். ஆனால் ஏவுகணைகளின் தாக்குதல்களில் இருந்தும் எதிரி போர் விமானங்களில் இருந்தும் S-400 பாதுகாப்பு தரும். மேலும் ஒரு S-400 ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம் அவற்றின் மேற்கத்திய சமமானவற்றில் பாதிதான் செலவாகும். எந்தெந்த நாடுகளில் S-400 உள்ளது? 2015 அல்ஜீரியா மற்றும் நெருங்கிய ரஷ்ய நட்பு நாடான பெலாரஸ் 2016 ஏவுகணை அமைப்புகளை பெற்ற முதல் நாடுகளில் சில. சீனா 2018 தொடங்கி 2 அமைப்புகளை வாங்கியது. 2019 துருக்கி தனது முதல் பட்டாலியனை பெற்றது. ஒரு விசேஷம் என்னவென்றால், துருக்கி அமெரிக்க தலைமையிலான நேட்டோ உறுப்பினராக உள்ளது. இருந்தாலும் இந்த S-400 ஏஷியாவிடமிருந்து வாங்கியதால் அமெரிக்கா துருக்கிக்கு பொருளாதார தடைகளை விதித்தது. 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் 5 S-400 ட்ரயம்ப் சிஸ்டங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் 2018 இந்தியா கையெழுத்திட்டது. இந்திய ரூபாய் மதிப்பில் அது சுமார் 40,000 கோடி. இது ஷாவுடன் புது டெல்லி செய்த மிகப்பெரிய டிஃபென்ஸ் செலவில் ஒன்றாகும். இந்தியாவுடன் ரஷ்யா ஏற்கனவே ஆழமான டிஃபென்ஸ் உறவுகளை கொண்டுள்ளது. இதனால் எரிச்சலடைந்த அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திற்கு எதிர்வினையாக பொருளாதார தடைகளை அச்சுறுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்காவில் சாதகமான அறிகுறிகள் இப்போது இருக்கிறது. ரிபப்ளிக் கட்சியின் உயர்மட்ட செனட்டர் டெட் குரூஸ் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இது நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடனை இந்தியா மீது எந்த S-400 தொடர்பான பொருளாதார தடைகளையும் சுமத்துவதை தடுக்கும். அமெரிக்காவின் அச்சுறுத்தல் குறித்து இந்தியா கவலைப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்முடைய நோக்கத்தை பற்றி ஏற்கனவே அவர்களிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மேலும்
இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாக்க நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் என்றும் இந்தியா கூறியுள்ளது. அவ்வளவுதாங்க. வீடியோவை முழுவதுமாக பார்த்ததற்காக நன்றி. என்னை இன்னும் ஊக்குவிக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.